டீ காஃபி சாப்பிட்டீங்களா? கீழே அப்பா வேலை தம்பி வேலை இப்போ தான் முடிஞ்சுது. எங்கள் ஒய்ஃப் எனக்கு லீவு. நான் என்ன சொன்னேன் காலையிலேயே லீவாக இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் லீவ் தான் நினச்சிட்டேன். டிடன் லீவில் ஒர்க் ஃப்ரம் சொல்கிறிய. ஆனந்தொட்டு போன நல்லா இருக்கா தோசை சட்னி? நூறு தோசை ஒன்றே ஒன்று. இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு விக்கிக்கு பர்த்டே, அதுவும் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டுருக்காங்க. நான் லீவ் நினச்சேன், லீவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்போ கேக் கட் பண்ணுறது? ஈவினிங் கட் பண்ணுறோம். ஈவினிங் கேக் கட் பண்ணுறோம். எல்லாம் விஷ் பண்ணுங்க என் பையனுக்கு, ஓகேவா? அஞ்சு ஓகே 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 ஓ சப்பா. அதாவது டீயோ தோசையோ இட்லியோ ஏன்னா சூட்டு தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். மா ஒரு தோசை ஒன்று ஒன்று. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனதில் நிமிப்பதென்ன உனக்கும் வாழ்வரும். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. அந்த பாட்டு நீங்க கேளுங்கன்னா செம்மையா இருக்கும். எங்க ஊர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இப்ப நான் சாப்பிடணும். ஆக்சுவலா தோசை நல்லா கனமா ஊத்துவீங்க பாருங்க. எனக்கு இந்த மாதிரி ரெண்டு தோசை சாப்பிட்டா திருப்தியா இருக்கும், கனமா இருக்கேன். ஹோட்டலில் சாப்பிட்றப்போ நல்லா மெலிசாக நைஸாக பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்லாம். வீட்டில் சாப்பிட்றப்ப ஒரு கனமாக சாப்பிட்டா தான் ஒரு தோசை சாப்பிட்டா திருப்தியாக வரும். ஆ நீ சாப்பிட்ட நூறு தோசை எத்தனாட்டா? ஒன்றே ஒன்று. இவ்வளோ நாள் தோசை ஒழுங்காக வந்துச்சு. நான் சொல்கிறப்ப தான் ஒட்டிக்கும் தோசை கீழே எனக்கு மறப்போம். எல்லாம் அப்படி தான் நடக்கும் பாருங்க. என் ஒய்ஃப் ரெண்டு தோசை அழகாக சுட்டேன், எனக்கு ஒட்டிக்குச்சு. ஓட் நம்மளுக்கு மறப்பு தான் அது மாதிரி நடக்கும். அடமாவை தேடி போக அடமாவோட கிடைக்காது, கருவேப்பிலை தேடி போக கருவேப்பிலை கிடைக்காது, எறா தேடி போனால் எறா கிடைக்காது, பிரியாணி தேடி போனால் பிரியாணி கிடைக்காது. வேற என்ன? ஆ ஒருடி புதினா பிரியாணி. புதினா தேடினா கடை கடையாக தேடுற புதினா கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு நடக்குதுன்னா அப்படியே நடக்குது, எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. சாப்பிட்டியா? காஃபி போட்டேன். சாப்பிட்ட தட்டில் மனைவி சாப்பிடணும் சொல்கிறாங்க, தப்பு. மனைவி சாப்பிட்ட தட்டில் கணவன் சாப்பிடலாம், என்ன தப்பு சொல்லுங்க? அதான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் சொல்கிறேன் லைஃப்பில். ஓகே வாங்க சாப்பிடலாம். நம்மளும் தோசை எப்படி எடுத்து பண்ணணும். என் ஒய்ஃப் சொல்கிறப்பெல்லாம் நல்லா வருது, இன்னும் சுட்டா அந்த மாதிரி வருது. தோசை திண்டு கொண்டாதனால மொத்தமாக இருந்தாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கேன். ஆ சொல்லுங்க.
மகள தண்ணி எடுத்துட்டா கழிவு கழிவு கூட அவன் எழுந்திருக்க முடியாது. நீ மதியம் என்ன பண்ணுன்னு தெரியல. கண்ணகெல்லாம் கரகணும் பண்ணேன், நாங்கள் சாப்பிட்லாம். தான் எனக்கு சூரிய வித்தியாசம், நம்ம சாப்பிட்றப்ப இருந்தாங்க சொல்லிட்டு சூரிய சாப்பிடுவான், நான் சாப்பிட்டப்பறம் இருந்தாங்கன்றேன். அதான் எனக்கு அவனுக்கு வித்தியாசம், மூளை இருக்கிறவருக்கும் மூளை என்ன இருந்தால் வித்தியாசம். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காபி சாப்பிடுவாங்க, லிபிஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்கு. ஒரு பையன் கூட ஒரு கிளாஸ் வரும், ஒரு ரெண்டு பேரும் சாப்பிடலாம். நான் பெரிய பாட்டில் வாங்கிட்டு போகிற பிரச்சனை கிடையாது, வாங்கிடுவேன். அது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் மூடி சரியாக மூட மாட்டான், அப்படியே ஒன்றா ஒரு பாட்டில் ஒரு 150 ரூபா பாட்டில் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ 2 ரூபா போட்டோமா, தூக்கி போட்டோமா, வேலை முடிஞ்சு போச்சு. வாங்க காஃபி சாப்பிடலாம். என் ஒய்ஃப் வந்து சர்க்கரை போட்டாலும் பிடிக்காது. பாருங்க, இந்த கிளாஸுக்கு வந்து 1/4 ஸ்பூன் சர்க்கரை தான் போடணும். எங்கள் அப்பாவுக்கு இதில் 3 ஸ்பூன் சர்க்கரை போடணும். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் கூட எப்போ எடுத்துனா போய் சர்க்கரை எடுத்துனோன்னு வரும், நம்மளால் ஏறி ஏறி இறங்க முடியாது. இதுக்கு சர்க்கரை ஜாஸ்தி பண்ண சொல்லணும் தெரியலையே. ஸோ ஹோட்டல் காஃபி மாதிரி சத்தியமாக சொல்ல செம்ம வாசனை இருக்கும், நல்ல ஒரு வாசனை. ஓகே மாய் பேசி முடிச்சியா, இந்த குடி காப்பி குடி போட டைம் இல்லை உங்களுக்கு. பாவம், என்ன பண்ணுறது, அதான் சொல்லியிருக்கேன் அடுத்த வாரம், அடுத்த வாரம் 1 மாதம் 2 மாதம் லீவ் போட சொல்லியிருக்கிறேன். சுத்தம் போவாத, ஒரு மாதத்துக்கு மெடிக்கல் லீவ் எடுத்துக்கோ அப்படி. கை உடஞ்சி லீவே எடுக்கலையே, அதுக்காக மெடிக்கல் லீவ் எடுத்துக்கோ சொல்லியிருக்கேன். அவன் கம்பெனி தரவா தெரியல. அதுதான் வரேன், வாங்க லிபிஸ்டா காஃபி சாப்பிடலாம். ஹே காஃபி குடி, காஃபி ஆட்ட போது கரெக்டாக முடிச்சு. மாதிரி என்ன பண்ணுன்னு தெரியல, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.